ஆச்சி பாயாச மிக்ஸ் வழங்கும் மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சூ. நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் லோக்பால் சட்டம் முன்வரவு நிறைவேறும் என ஹசாரேவுக்கு எழுதிய கடிதத்தில் சோனியா உறுதி. உயர்நீதிமன்ற அறிவுறுத்தலை தொடர்ந்து அரசு அதிகாரிகளுடன் விஸ்வரூப திரைப்படக்குழு இன்று மாலை பேச்சு. தனித்தெலுங்கானா அமைக்க கோரி ஹைதராபாத்தில் போராட்டம் நடத்தியவர்கள் காவல்துறையினருடன் அடுத்தடுத்து மோதல். உரத்த நாடு நெல்லை கால்நடை மருத்துவக் கல்லூரிகளில் 317 இடங்களை தோற்றுவித்து முதலமைச்சர் ஜெயலலிதா ஆணை. சென்னை வளசரபாக்கத்தில் போக்குழி தாக்கியதில் படுகாயமடைந்த காவல் உதவி ஆய்வாளர் உயிரிழப்பு. சிவகங்கையில் சமையல் ஒப்பந்ததாரரின் வீட்டின் பூட்டை உடைத்து 3 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நகைகள் கொள்ளை. சென்னை வானூர்தி நிலைய உள்நாட்டு முனையத்திற்கு காமராஜர் பெயர் வைக்க வலியுறுத்தி முற்றுகை போராட்டம். உடுமலை அருகே சங்கரராமன் நல்லூர் கிராமத்தில் மர்ம காய்ச்சல், 100 பேருக்கு மருத்துவமனையில் சிகிச்சை. கல்வி கடன் வழங்க மறுக்கும் சேலம் இந்தியன் வங்கி கிளையை கண்டித்து ஏராளமான மாணவர்கள் போராட்டம். கரூர் அருகே இளம்பெண்ணை கொலை செய்து எரித்தவர்களுக்கு காவல்துறையினர் வலைவீச்சு. ஆச்சி பாயாச மிக்ஸ் வழங்கிய மணி செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.